சில வார்த்தைகள் நம்மை மகிழ்ச்சி படுத்தும், சில வார்த்தைகள் வெறுப்பூட்டும், சில வார்த்தைகள் வேதனைப்படுத்தும், சில வார்த்தைகள் கண்ணீர் வடிக்க வைக்கும், சில வார்த்தைகள் மட்டும்தான் போதையேற்றும். அப்படி போதையேற்றக்கூடிய ஒரு வார்த்தை தான் சிலுக்கு. அதனால தான் அவங்க இறந்து போய் 20 வருஷம் ஆனால் கூட அவங்களுடைய ஃபோட்டோவையோ இல்லை அவங்களுடைய பேரையோ உச்சரிக்கும் போது ரசிகர்கள் விசில் அடித்து தன்னுடைய ஆர்ப்பாட்டத்தையும் தன்னுடைய மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறாங்கன்னா இந்திய திரைஉலகில் அப்படிப்பட்ட ஒருத்தவங்க இன்னமும் பிறக்கலை அப்படிங்கிறது தான். அந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியல. அந்த இடத்துக்கு சொந்தக்காரவங்க நிரந்தரமாகவே அந்த இடம் அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ரசிகர்கள் பட்டா போட்டு அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த பேர் தான் சில்க் சுமிதா. இன்றைக்கி அவங்களுடைய நினைவு தினம். அவங்கள பற்றி சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. த டர்ட்டி பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்தான் ஒருத்தன். எதற்காக எடுத்தார்கள் அப்படின்னா அது டர்ட்டி பிக்சரா? சில்க்கினுடைய வாழ்க்கை வரலாறு டர்ட்டி பிக்சரா? இதே சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கை வரலாறாகட்டும், எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறாகட்டும், இல்லை என்டிஆருடைய வாழ்க்கை வரலாறாகட்டும், இவங்களுடைய வாழ்க்கை வரலாறாக எடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அப்பழுக்கற்ற மனிதர்களாக அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கும்போது அவங்களுடைய பேரை எம்எஸ் தோனி அப்படிங்கிற ஒரு சாதனையாளனை வச்சுருக்காங்க. ஆனால் திரையுலகில் ஒரு பொண்ணாக இருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுக்கும்போது த டர்ட்டி பிக்சர்ஸ் அப்படின்னு அழுக்கான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருந்தாங்க. அதுவும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆச்சு. காரணம் என்ன அப்படின்னா சில்க் சுமிதாவினுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு வச்சுருந்தாங்க. எவ்வளோ ஒரு வக்கர புத்தி இருந்தது அப்படின்னா அந்த இயக்குனர் அந்த வார்த்தையை வச்சுருப்பார். அதுவும் ஓடிச்சு. ஆனால் அது சில்க் சுமிதாவை அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தையாக தான் என்னால் பார்க்க முடியுது. அப்போ சில்க் சுமிதா ரொம்ப யோக்கியமான ஆளா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல அவங்கள பற்றி நமக்கு தெரியணும்ல. அப்போ தானே வந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க யார், நம்மளை ரசிக்க வச்சாங்களே. இன்ன வரைக்கும் வந்து மா காண்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இப்போ கூட ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் எஜே சூர்யா சிலுக்கா அப்படிங்கிற அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது ஒரு விதமான ஒரு வைப் மோடுக்கு போகிறோம்ல. அப்போ நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு பெண்மணி, அவங்கள பற்றின ஒரு வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, உண்மையான வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் இந்த பதிவு. ஆந்திராவிலேருந்து வாழ வழி தேடி தமிழ்நாட்டு பக்கம் வந்தவங்க தான் சில்க் சுமிதா. அவங்களுடைய நிஜமான பேர் விஜயலட்சுமி. குடும்ப வறுமை காரணமாக அவங்களுக்கு 14 வயதில் குழந்தை திருமணம் நடக்குது. 1960 பிறந்த 1974 அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. கணவன் வீட்டில் பயங்கர தொல்லை, மாமியார் தொல்லை, அதனால் வேறு வழியே இல்லாமல் அதற்கு பிறகு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியில் வர்றாங்க. 17 வயதில் நம்ம சென்னை பக்கம் வந்து வாழ்கிறதுக்கு வழி தேடி வர்றாங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு விஜயலட்சுமியை மட்டும் வாழ வைக்காமல் விட்டுவிடுமா என்ன? வாழ வச்சது, அதுவே உயிரையும் எடுத்தது. அதுதான் உண்மை. சரி, அவங்க வாழ்ந்த காலங்கள் எல்லாமே இந்திய சினிமாவினுடைய பொற்காலங்கள், இந்திய திரையுலகுக்கான அழிக்க முடியாத அடையாளங்கள், எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷியாக ஒருத்தவங்க வாழ்ந்தாங்கன்னா அது சில்க் சுமிதா தான். அவங்களுடைய படங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற அந்த படத்தில் தான் அவங்கள ஒரு குணச்சித்திர நடிகையாக அவங்களால் நடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வினுசக்திரி சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு நபரால் அறிமுகம் செய்யப்பட்டவங்க தான் சில்க் சுமிதா. அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏவிஎன் ஸ்டுடியோவில் அவங்களும் அவங்களுடைய மனைவியும் உள்ளே என்றாகும் போது வெளியில் காத்து கிடந்தவங்க தான் சில்க் சுமிதா. மாவரைக்க போன பொண்ணுக்கு ஹீரோயினுக்கான வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா அது சில்க் சுமிதாவுக்கு தான். காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த வசீகரம், கண்ணுக்குள்ள காந்தத்தை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேரழகி, கருப்பு கிளியோ பற்றா அப்படின்னு சில்க் சுமிதாவை பற்றி எழுத சொன்னோம் அப்படின்னா, பேப்பரை தொட்டு சில்க் சுமிதாவை பற்றி எழுது அப்படின்னா எழுதிக்கிட்டே போகலாம், அவ்வளவு வார்த்தைகளும் வசனங்களும் வந்து கொட்டும். அந்த அளவுக்கு சில்க் சுமிதாவினுடைய அந்த நடனமாகட்டும், அவங்களுடைய ஆட்டமாகட்டும், அவங்களா கேட்டு எனக்கு ஆட தெரியும், நான் ஒரு ஆட்டக்காரி தான் அப்படின்னு சொல்லி தான் வினுசக்திரவர்த்தரைட்ட வாய்ப்பை கேட்குறாங்க.
ஆ சரிம்மா, உனக்கு நான் ஆடக்கூடிய வாய்ப்பே தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய முதல் படத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த படத்தினுடைய பேர் கூட வண்டி சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் தான் முதல் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அதற்கு பிறகு தொடர்ந்து 450 படங்கள் சாகர் வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட ஆண்கள் வந்து போயிருக்காங்க, ஆனால் இவங்களுடைய மனதில் இடம் பிடித்த ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. ஆனால் தன்னுடைய காதலனுக்காக ஒரு படம் எடுத்து அதில் கடனாளியாகி கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முடிக்கிறாங்க. அதுக்கு இடப்பட்ட கேப்பில் 1981 அந்தோணி அப்படிங்கிற ஒரு இயக்குனர் மூலிமா படங்களில் அறிமுகமாகி தான் ஸ்மிதா அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு கிடைக்கிது. சிலுக்கு அப்படிங்கிற பேர் வச்சது வினு சக்கரவர்த்தி. இந்த சிலுக்கையும் ஸ்மிதாவையும் இணைத்தது தான் இன்றைக்கி எல்லாரும் சில்க் ஸ்மிதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். ஆனால் அவங்களுடைய நிஜமான பேர் விஜயலட்சுமி. இது மட்டும் கிடையாது, வீட்டு வேலை பார்த்தவங்களுக்கு சென்னை வந்ததற்கு பிறகு ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று கிடச்சிது அப்படின்னா அது 10 பாத்திரம் தேய்க்கிற வேலை தான். ஒப்பனை கலைஞராக தான் முதல்ல வந்து சென்னைக்கு வந்து வேலை பார்க்குறாங்க. எப்படி திரைப்படங்களில் அங்கங்கே வந்து பின்னாடி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் கிடைக்கும், திரைத்துறையில் அவ்வளோ சீக்கிரத்தில் வாய்ப்பு கிடைக்காது. எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ அதையெல்லாம் இழந்து வாய்ப்பு கிடச்சி அதற்கு பிறகு வந்து ஒரு அங்கீகாரம் கிடச்சிடாதா அப்படின்னு போராடினவங்க தான் சில்க் ஸ்மிதா. இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகைகள் மாதிரி தன்னுடைய வாழ்க்கையே தானே முடிவு செய்யக்கூடிய அதிகாரமற்ற ஒரு நபராக சில்க் ஸ்மிதா இருந்திருக்காங்க. அவங்க கூடிய ஒரு ஆண் வந்து தொடர்ந்து தொடர்பில் இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் அவருக்கு அவங்களுடைய ஒரு பர்சனல் கார்டியனாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லை. ஆனால் அவனோட அவங்களோட அப்பா அம்மாவோட தொடர்ந்து தொடர்பில் தான் இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சில்க் ஸ்மிதா அவங்களுடைய கூட நடித்த நடிகைகள் எல்லாமே இன்னமும் வந்து அவர் ரொம்ப நல்ல பொண்ணு, யார் காசு கேட்டாலும் கொடுத்துருவா, ரொம்ப இரக்க குணம் வாய்ந்த ஒரு நபர், அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை பார்க்கவே முடியாது. ஒரு கர்ணனை ஒரு பொண்ணு வேடத்தில் பார்க்கணும் அப்படின்னா அது சில்க் ஸ்மிதாவை தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. ஏன்னா கேட்டவுடனே எடுத்து கொடுத்துருவாங்களாம், கையில் காசு இருந்துச்சு அப்படின்னா வந்து பசிக்குதா இருந்தால் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களாம், எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் எடுத்து கொடுத்துருவாங்களாம். ரொம்ப ஏமாளித்தனமான ஒரு பொண்ணாக வாழ்ந்திருக்காங்க சில்க் ஸ்மிதா. ஆனால் அவங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய வசீகரத்தையும் அவங்க உடலில் இருக்கக்கூடிய வசீகரத்தையும் மட்டுமே ரசித்த ஆண்கள் அவங்களுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கிறதுக்கும் அவங்களுடைய உள்ளத்தை அறியறதுக்கும் ஒரு பெண்ணுடைய மனதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு எந்த ஆணுக்கும் தெரியாது. ஆனால் சில்க் ஸ்மிதாவினுக்கு ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணுடைய துணை வேணும். ஆனால் சில்க் ஸ்மிதா யாருடைய எந்த ஆணையுமே தனக்கு துணையாகவோ தனக்கு கணவனாகவோ வைக்காததுனுடைய விளைவும் அவங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை அமையாததுனுடைய விளைவும் தொடர்ந்து அவங்களுடைய அந்தரவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது திறக்கப்படாத புத்தகங்களாகவே இன்னமும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு மட்டுமே தெரிந்த புத்தகமாகவே அது இருக்குது. அதனால தான் இன்ன வரைக்கும் அதை யாராலையும் தொடர்ந்து படித்து பார்க்க முடியல. ஆனால் அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்ட ஒரு தாடிக்கார டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. திரையுலகத்தில் இது பற்றிய ரகசியம் அறிந்தவர்கள் இருக்கலாம். எம்ஜிஆர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது, ஒரு முதல்வர் வரும்போது அந்த நிகழ்வில் வந்து நாங்கள் பங்கெடுக்க முடியாது அப்படின்னு தைரியமாக அறிவித்த விஜயலட்சுமி ஆகட்டும், சிவாஜி வரும்போது சிவாஜி வந்தால் என்ன நான் உட்காந்து நான் எதுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன டயலாக்கு, இது எல்லாத்தையும் வச்சு சில்க் ஸ்மிதாவை மற்றவர்களிடத்தில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கூட துமுறு பிடிச்ச பொண்ணாக எப்படியோ போய் கதை கட்டி விட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே சில்க் ஸ்மிதா அப்படிங்கிற நபர் வந்து ஒரு வெகுளித்தனமான ஒரு பெண்மணியாக இருந்திருக்காங்கங்கிறது தான் அவங்க இறந்ததற்கு பிறகு பல காலங்கள் கழித்து உண்மையை பூட்டி வைக்க முடியாதுங்கிறதுனால உளறி கொட்டிய வாய்கள் சொன்ன விடயங்கள் தான் இது. இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் அந்த கருப்பு கிளியோபெட்ராவினுடைய கடைசி நிமிடங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாடிக்கார டாக்டரால் வந்த வினை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. கடைசியில் தன்னுடைய படத்தில் பெரிய அளவில் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனாலையும் கடனாளி ஆகிட்டேன் அப்படிங்கிற துக்கத்தினாலையும் தற்கொலை பண்ணிக்கிட்டதா அவங்களுடைய கேஸை முடிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அது தற்கொலையா கொலையா அப்படிங்கிற கேள்விக்குள்ளே பெரிய அளவிலான ஒரு ஜேர்னி போகுது. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அவங்களுடைய உடலை கொண்டு போய் வைக்கும்போது அவங்க வாழ்ந்தப்போ அவங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்க்க வந்தவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி, ஆனால் அவங்க
இறந்து போனதற்கு பிறகு அந்த உடலை அடக்கம் செய்வதற்காக திரையுலகத்திலிருந்து ஒத்த ஆம்பளை கூட வந்து நிற்கலை அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விடயம். திரையுலகத்தில் ரஜினியிலிருந்து கமலில் இருந்து எவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்றைக்கி ஒருத்தவங்க இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டு வாசலில் திரையுலகத்தைச் சேர்ந்த எத்தனையோ நபர்கள் வந்து நிற்கிறாங்க. ஆனால் சில்க் ஸ்மிதா இருந்தாங்க அப்படின்னா தான் படம் ஓடும் அப்படின்னு 80s 90s இருக்கக்கூடிய படங்கள் எல்லாத்தையுமே சுட்டி காட்டலாம். அந்த படம் வந்து சில்க் ஸ்மிதா இருந்தாங்க அப்படின்னா அந்த படம் ஓடிடும். சில்க் ஸ்மிதா இல்லை அப்படின்னா சில்க் ஸ்மிதா இல்லையா அப்படின்னு சொல்லி தியேட்டரோட வாசல்லையே வாங்கின டிக்கெட்டை திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓ, சில்க் ஸ்மிதா வந்து ஒரே ஒரு பாட்டில் ஆடுறாங்களா, சில்க் ஸ்மிதா ஒரே ஒரு காட்சியில் வராங்களா, அவங்களுக்காக நான் படம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கையில் இருக்கக்கூடிய 10 ரூபா, அன்னைக்கு 10 ரூபா பெருசு, 10 ரூபாயை கொடுத்துட்டு படம் பார்த்துட்டு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி சில்க் ஸ்மிதாவுக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டையும் சில்க் ஸ்மிதாவுக்கு இருந்த கால்ஷூட் கிடைக்காம இருந்த டேரக்டர்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி. ஆனால் ஒரு டேரக்டர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு கோ ஆர்டிஸ்ட் யாருமே வந்து சில்க் ஸ்மிதாவினுடைய கடைசியில் அவங்க இறந்து போனதற்கு பிறகு அந்த வசீகரமான முகத்தை கடைசியில் பார்க்குறதுக்கு யாருமே வரலை. கண்ணழகி அப்படின்னு பேர் வாங்கினவங்க கடைசியில் கண்ணை மூடும்போது யாருமே இல்லாமல் தான் இறந்து போனாங்க. கடைசியில் அவங்க அம்மா வந்து கொடுத்த பேட்டி அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டமாக சில்க் ஸ்மிதாவை பற்றி இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம். அவங்களுடைய சாவில் மர்மம் இருக்குது. என் பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கக்கூடிய கோலை பொண்ணு கிடையாது. இவ்வளவு தூரம் சினிமா ஃபீல்டில் இவ்வளவு ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல வந்து எழுத்து வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவளுக்கு எவ்வளவு மனதைரியம் இருக்கும். அவளாக வந்து தற்கொலை பண்ணியிருப்பா, அவளுடைய சாவுக்கு பின்னாடி காரணம் இருக்குது, அது கொலையாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. அதற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் துருவி 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 நோண்டி நொங்கெடுத்து ஏகப்பட்ட விஷயங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் எந்த ஒரு விடயமுமே இன்ன வரைக்கும் இதுதான் சான்று அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த பேரழகியினுடைய மரணம் அப்படிங்கிறது மர்மமாகவே இருக்குது. ஆனால் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் சில்க் ஸ்மிதா அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த பேரழகிக்கு மரணமே கிடையாது, அவருடைய கண்ணில் இருக்கக்கூடிய காந்தத்துக்கு இன்னமும் வசீகரம் இருக்குங்கிறது தான் இந்த மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தில் சில்க் ஸ்மிதாவாக ஒரே ஒரு காட்சியில் மட்டும் வந்துட்டு போனக்கூடிய பொண்ணு சொல்ல விஷயம். இன்னமும் வந்து 2K Kids வந்து சில்க் ஸ்மிதாவை வந்து திரையரங்கில் பார்த்த உடனே கைதட்டும் போது, என்னடா அது, ஒரு 20 வருஷம் ஆச்சு செத்து போய் ஒரு பொண்ணு இன்னமும் அவங்களுக்கான மார்க்கெட் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது கெத்து தான். 30 Pictures அப்படிங்கிற படத்தில் வித்யா பாலன் நடித்தாங்க. ஆனால் அந்த படம் நல்லா ஓடிச்சு. ஆனால் அவங்கள சிலுக்காக வந்து காமிச்சாங்களே தவிர அவங்க சிலுக்கு மாதிரிலாம் இல்லை. ஏன் அப்படின்னா சிலுக்கு ஒரு ஆள் தான், அது சிலுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அவங்களுடைய கடைசி படமாக இருக்கக்கூடிய லயனம் அப்படிங்கிற படம் கூட சக்கப்போடு போட்டு ஓடிச்சு அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு வந்து சாவினுடைய விளிம்பில் இருந்தப்போ கூட, சாக போகிறோன்னு தெரிகிறதுக்கு முன்னாடி கூட படத்தில் நடித்து கொடுத்துட்டு தன்னை நம்பி இருந்த ப்ரொடியூசர் யாருக்குமே வந்து துரோகம் பண்ணாமல் சிறப்பாக அவங்களுடைய மார்க்கெட் ரேட்டு இறங்காமலே கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டவங்க தான் சில்க் ஸ்மிதா. அப்படிப்பட்டவங்க அவருடைய நினைவு தினம் செப்டம்பர் 23. அதனால் அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நீங்களும் சில்க் ஸ்மிதாவை பற்றி நிறையா புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு நாயகியை இப்படியும் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, ஒரு நல்ல விதமாக அவங்களுடைய ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்குறாங்க, இன்னொரு பகுதி அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு வழியும் வேதனையும் நிறைந்த ஒரு பகுதியாக தான் இருக்குது. ஸோ ஒன் சைடை மட்டும் பார்த்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையுமே 2 பக்கங்கள் இருக்கும். அந்த 2வது பக்கம் வந்து கொஞ்சம் வருந்தத்தக்கதாக தான் இருக்குது சில்க் ஸ்மிதாவை பொறுத்தளவுக்கு. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.